ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிற நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தாந்திரிக சக்கரம் என்ன அப்படின்னா இது பேர் வந்து என்னன்னா குபேர சக்கரம்ங்க இந்த குபேர சக்கரத்தில் இது ஒரு வித்தியாசமான விஷயம் இது என்ன பண்ணும்னா உங்களுடைய வசதிகளை இது பொருளாதார ரீதியான வசதிகளாக இருக்கலாம் அதே மாதிரி நீங்கள் ஒரு வேளை ஒரு வீடு சம்மந்தமான விஷயங்களோ அதே மாதிரி ஒரு சில விஷய இந்த கிரகங்கள் ரீதியான ஒரு சில பாதிப்புகளோ இந்த மாதிரி விஷயங்கள் மன சோகங்கள் சம்மந்தமான விஷயங்களோ இது மாதிரி இருந்ததுன்னா இதில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா அந்த ஒரு சில யந்திர ரீதியான விஷயங்கள் வந்து அந்த சான்ஸ்க்ரிட்டில் இருக்கிறது பல பேருக்கு புரியாதுங்கிறதுனால அதோட தத்துவப்படி நம்ம நியூமரிக்கலாக பண்ணியிருக்கோம் இதை ஒன்றை நீங்கள் நியூமராலஜின்னு தான் நினச்சிக்க வேண்டாம் அதில் உள்ள சில சாஸ்திர கணக்குக்கு நம்பர்ஸையும் பயன்படுத்தலாம்ன்ற சாஸ்திர விதிப்படி உள்ள தாந்திரிக சாஸ்திரப்படி இதில் நம்ம போட்டிருக்கோம் இதோட படம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நீங்கள் ஆன் பண்ணும்பொழுதே என்னோடய ஃபோட்டோவோட பக்கத்தில் இருக்கும் பாருங்கள் அதுதான் அந்த யந்திரம் சரிங்களா அந்த சக்கரத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இதை நான் என்ன பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லித்தர அன்பர்களே இதை நீங்கள் தைரியமாக செய்யுங்க சில பேர் உங்களை பயமுறுத்துறாங்க சரிங்களா நீங்கள் சாஸ்திரம் படிக்கலை சம்பிரதாயம் படிக்கலை வேதம் படிக்கலை அதெல்லாம் கிடையாது அன்பர்களே அப்படிங்கும்பொழுது சுவாமியை கும்பிடுறதுக்கு வேதமோ இதெல்லாம் கிடையாது உங்களுக்கு தேவை ஒரு குரு ஆசீர்வாதத்தோடு எந்த ஒரு விஷயங்கள் நீங்கள் செய்தாலும் ஜெயிப்பீர்கள் அதனால் அந்த மித்துக்குள்ளே போய் பயப்படாதீங்க அதனால் சுவாமிக்கு வந்து நம்ம கும்பிடுறதுக்கு எந்த ஏஜெண்டோ தேவைப்படாது ஒரு குரு ஆசிர்வாதத்தோடு நம்ம வளர்ந்து வளர்ந்து போகும்போது லோகாசமஸ்தா சுக்கினோபவந்தும் அதனால் எல்லாருமே அந்த சுவாமியை கும்பிடலாம் எல்லாருமே மந்திரங்கள் சொல்லலாம் எல்லாருமே சில விஷயங்கள் செய்யலாம் செய்ய 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 எளியவர்களும் வலியவர்களாக மாற மாற தான் எல்லாமே சுபிச்சமாக இருப்போங்கிறது தான் சத்தியமான உண்மை அதனால் அந்த மாதிரி பயமுறுத்துறவங்கள பார்த்து பயப்படாதீங்க முதல்ல அதை அதோட விட்டுட்டு நீங்கள் நம்பிக்கையோடு இதை நீங்கள் ஒரு குரு ஸ்தானத்தில் சொல்லி கொடுக்குறத நீங்கள் சந்தோஷமாக செஞ்சுடுவாங்க அதே மாதிரி இதுக்கு நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா ஒரு குரு காணிக்கையாக கொண்டு போய் பத்து ரூபாயோ அஞ்சு ரூபாயோ ஒரு ரூபாயோ ஏதோ ஒரு காசை உங்கள் தலையை இருபத்தேழு தடவை கிளாக் வைஸில் சுற்றுங்க அதை கடிகாரம் சுத்தக்கூடிய விஷயங்கள் மாதிரி சுற்றிட்டு இதை கொண்டு போய் உங்களுடைய உண்டியல்ல உங்கள் சிவாலயத்திலேயோ காளி கோயிலையோ கொண்டு போய் அந்த உண்டியல்ல கொண்டு போய் இது என்னுடைய குரு காணிக்கைன்னு சொல்லிட்டு இந்த தாராளமாக இந்த பிரயோகத்தை பண்ணுங்கள் நல்லாவே இருப்பீங்க அதனால் இதோட சேர்த்து நீங்கள் இந்த என்றைக்கு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மாவாசை பௌர்ணமி தேய்பறை அஷ்டமி வளர்பறை அஷ்டமி பஞ்சமி தேதிகளில் இதை நீங்கள் ஆரம்பிக்கலாம் இதில் நீங்கள் வந்து என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும் வளர்பறை பஞ்சமியாக இருந்தாலும் சரி தேய்பறை பஞ்சமியாக இருந்தாலும் சரி அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் வளர்பறை இதாக இருந்தாலும் சரி அஷ்டமியா இருந்தாலும் சரி தேய்ப்பறை அஷ்டமியா இருந்தாலும் சரி இதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம் இதை நீங்க செய்யும் போது நீங்க ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சக்கரத்தை வரைகிறதுக்கு நீங்க தேவையான பொருள் என்ன அப்படின்னா ஒரு வெள்ளை அட்டை சரிங்களா இந்த வெள்ளை அட்டையை எடுத்து வச்சுக்கோங்க இதெல்லாம் வந்து பிரயோக சக்கரங்கள் பேர் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன சக்கரமும் வந்து பார்த்தீங்கன்னா பிரயோக சக்கரம் தான் பேர் இதை ரொம்ப நாள் உங்கள் ஆற்றுல வச்சுக்கக்கூடாது சரிங்களா உங்கள் வீட்டில் இதை ரொம்ப நாள் வைக்கக்கூடாது இது நாற்பத்தெட்டுலேருந்து தொண்ணூத்தாறு நாள் மட்டும்தான் நீங்கள் வச்சுக்கணும் இது ஆண்களாக இருக்கிறவங்க மேல் பாக்கெட்டில் வச்சுக்கணும் பெண்களாக இருக்கிறவங்க உங்கள் பையில் வச்சுக்கணும் அப்படி வந்து இதை வீட்டுக்குள்ளே வைக்கிறதோட உங்கள் கூடயே வச்சுக்கிறது வந்து விசேஷ பலனை கொடுக்கும் இதை நீங்கள் செய்யும்பொழுது ஒரு வெள்ளை அட்டை எடுத்துக்கோங்க கணத்த அட்டையாக எடுத்துக்கோங்க அந்த கணத்த அட்டையாக எடுத்துட்டு இதில் நான் போட்டிருக்கிற விஷயங்களை கவனமாக பார்க்கணும் இதில் வந்து வந்து அந்த நாலு ஸ்கொயர் போட்டிருப்போம் சரிங்களா அந்த நாலு ஸ்கொயர் இருக்கக்கூடிய விஷயங்களில் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த நுனிகள் அந்த நுனிகள் வந்து கட் ஆகாமல் பார்த்துக்கோங்க அதில் ஓட்டை இல்லாமல் பார்த்துக்கோங்க அதே மாதிரி ஸ்ட்ரைட் லைன்ஸாக கொண்டுவாங்க வாங்க லைன்ஸ் போடுறீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கட்டும் அந்த ஸ்ட்ரைட்டாக இருந்தால் வளைஞ்சு நெளிஞ்சு போடாமல் அதை நீங்கள் ஒன்றுக்கு ரெண்டு தடவை ஒரு பேப்பரில் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஃபேர் காப்பியாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி அந்த எந்திரங்கள் சில பேர் போடும்போது எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புறீங்க நண்பர்களே இது ரைட்டாக ரைட்டான்றீங்க அதே எந்திரங்களுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதில் அடித்தல் திரித்தல் அப்படிலாம் பண்ணக்கூடாது சரிங்களா அதனால் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குற விஷயங்களை நம்பிக்கையோட சந்தோஷமாக கரெக்டாக செய்யணும் அதே மாதிரி அந்த இதில் பண்ணும்பொழுது அதை கான்சன்ட்ரேஷன் லெவலோட பண்ணிவிட்டு அதை அடித்தல் திருத்தல் இல்லாமல் அந்த நம்பர்ஸை கரெக்டாக போடுங்க அதே மாதிரி ஒரு சீராக வச்சு வச்சு நீங்கள் போட்டுன்னு வாங்க நண்பர்களே போட்டுட்டு அதில் என்ன பண்ணுங்கன்னா ஜவ்வாது கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க அந்த ஜவ்வாது எடுத்துட்டு ஒவ்வொரு அந்த கட்டங்களாக மாறுது இல்லையா அந்த கட்டங்களுக்குள்ளே கொஞ்சோண்டு அதை எடுத்து போட்டுட்டே வாங்க அதை போட்டுகிட்டே வந்து லைட்டாக அப்ளை பண்ணணும் இது காஞ்ச உடனே இது எழுதி முடிச்சுட்டு அதை காஞ்ச உடனே லைட்டாக அப்ளை பண்ணுங்கள் இது மோதிர விரலால் யூஸ் பண்ணிக்கோங்க அதோடு சேர்த்து கொஞ்சோண்டு அதில் வந்து அத்தர் பொடினே விற்கும் பொடி இல்லைன்னா வெறும் ஜவ்வாது மட்டும் போதுமானது இதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்கு லைட்டாக அரகஜான் கடையில் வாங்கிக்கோங்க அந்த அரகஜாங்கிறது கருப்பு கலரில் இருக்கும் அந்த அரகஜாங்கிறத லைட்டாக அதை நேம் அழியாம அந்த ஓரத்தில் லைட்டாக அப்ளை பண்ணி விட்டுருங்க அதை ஒவ்வொரு கட்டத்திலையும் அப்ளை பண்ணி விட்டுருங்க இதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன பண்ணணும்னா இது இந்த சக்கரத்தை கொண்டு போய் உங்கள் சுவாமி இடத்துக்கு கிட்ட வச்சிடணும் இந்த சுவாமி இடத்துக்கிட்ட வச்சுட்டு மல்லிகை பூவால் வசதி வாய்ப்புகள் இன்றைக்கி மூலமே நிறைய ஜாஸ்தியாக இருக்குது வசதியாக இருக்கிறவங்க மல்லிகைப்பூ யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்க எனக்கு அவ்வளோ இது முடியாதுங்க அப்படிங்கிறவங்க உங்களால் உங்கள் வசதிக்கு என்ன முடியுமோ அந்த வசதிக்கு உள்ள விஷயங்களை பூவால் அர்ச்சனை பண்ணலாம் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தங்க காயின் வச்சுருப்பீங்க தங்க காயினாக இருக்கிறவங்க ஐம்பத்து நாலு காயின் வச்சுருந்திங்கன்னா ஐம்பத்து நாலு காயினை வச்சு தங்க காயினில் பண்ணலாம் இல்லைங்க என்கிட்ட வெள்ளி காயின் இருக்குது தாராளமாக பண்ணலாம் ஆனால் எக்காரணத்தை கொண்டு காப்பர் காயின்லாம் பண்ணாதீங்க அதே மாதிரி பஞ்சலோக காயின் சில பேர் வீட்டில் இருக்கும் அந்த பஞ்சலோக காயின்ஸ் இருந்தது அப்படின்னாலும் ஐம்பத்தி நாலு காயின் இருந்ததுன்னா அதை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க அது அதுவும் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு ரூபா காசு எடுத்து வச்சுக்கலாம் அந்த ஒரு ரூபா காசை எடுத்து வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க நல்லா நீரில் போட்டுக்கோங்க நீரில் போட்டுட்டு அதில் கல்லுப்பு கலந்துக்கோங்க கலந்துட்டு மனசார நீங்கள் குபேரரை மனசார நினச்சிட்டு இப்போ நான் வச்சிருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து தங்கமாக மாறணும்னு மனசார நினைங்க சரிங்களா சுவாமியை நம்பலாம் சரிங்களா மனிதர்களை நம்புறத விட சுவாமியை நல்லா நம்பலாம் அதனால் நீங்கள் நல்லா போட்டுவிட்டு இதை நீங்கள் தாராளமாக எடுத்து வச்சுட்டு ஒரு நல்ல துணியை வச்சு துடைச்சிட்டு அதில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சந்தன குங்குமம் தாராளமாக வச்சுட்டு அதுலேயும் நீங்கள் கொஞ்சம் கொண்டு அத்தரவோ இல்லை ஜவ்வாதையும் கலந்துட்டு அதில் நீங்கள் போட்டு வச்சிட்டு அதை எடுத்துகிட்டு இந்த சக்கரத்துக்கிட்ட வச்சு வச்சு பண்ணுங்க பண்ணுங்க இதுக்குள்ள மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து நான் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன் உடனே இப்போ உடனே கேட்காதிங்க இன்றைக்கி நைட்டுக்குள்ளே முடிஞ்ச வரைக்கும் நான் அந்த மந்திரத்தை கொடுத்துட்றேன் தமிழ் அண்ணன் இங்கிலீஷில் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள் ஒருவேளை சில பேருக்கு எனக்கு உச்சரிப்பே வரலங்க நான் என்னங்க படிக்க பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களால தான் பயப்படாதீங்க அப்போ நீங்கள் மனசார நினச்சிக்க வேண்டியது என்ன நினச்சிக்கோங்கன்னா ஓம் குபேராயணம ஓம் குபேராயணம ஓம் குபேராயணமான்னு சொல்லலாம் இதை விட நீங்கள் லக்ஷ்மி குபேராயணம ஓம் லக்ஷ்மி குபேராயணமனு நீங்கள் நினச்சிக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு ரியலான என்ன சில பேர் லாஃபிங் புத்தாவை வச்சுன்னு குபேரர் குபேரன்னு நினச்சிட்டு இருக்கீங்க அந்த லாஃபிங் புத்தாங்கிறது வந்து சைனீஸோட விஷயங்களுங்க அதனால் அது ஃபெங்ஷூயி தத்துவத்தில் வரும் அது குபேரர் கிடையாது அப்படி ஒருவேளை உங்களுக்கு ரியலான குபேரோட திருவுருவப்படவும் லக்ஷ்மி குபேரரோட திருவம் நெட்டில் வேணும்னா போட்டு எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வே வேணும்னு ஆசைப்படுறவங்கள்தான் எங்கள்கிட்ட கேட்டிங்கன்னா நான் தரேன் உங்களுக்கு அந்த ஒரிஜினல் ஃபோட்டோ தரேன் அந்த ஃபோட்டோவை கூட ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கோங்க நான் போஸ்டரில் அனுப்ப மாட்டேன் வாட்ஸ்அப்பில் தான் அனுப்புவேன் உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக அனுப்புகிறேன் அது தேவைன்னாலும் கேட்டு வாங்கிக்கோங்க அதை கூட நீங்கள் ஃப்ரேம் பண்ணி வச்சுட்டு அதுக்கு கீழே இந்த எந்திரத்தை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க அந்த இதை நீங்கள் எடுத்து வச்சுட்டு பூஜைக்கு மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன செய்யணுன்னா இதை அப்படியே கொண்டு போய் ஒரு லேமினேஷன் பண்ணிக்கோங்க இந்த லேமினேஷன் பண்ணிவிட்டு இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே இந்த ஜபம் பண்ணிவிட்டு ஐம்பத்தி நாலு முறை ஜபம் பண்ணிவிட்டு இதை கொண்டு போய் ஆண்கள் லேமினேஷன் பண்ணி மேல் நோக்கி வச்சுக்கோங்க அந்த அந்த சக்கரமாகப்பட்டது மேலே வெளியே தெரிகிற மாதிரி இல்லாமல் அது உள்ளே தெரிகிற மாதிரி அந்த மார்பகத்தில் தொடுற மாதிரி விஷயங்கள் வச்சுக்கோங்க பெண்களாக இருக்கிறவங்க கையில் வச்சுக்கலாம் தாராளமாக அந்த கைப்பையில் எடுத்து வச்சுக்கலாம் இந்த பூஜைகள் செய்யும் பொழுது எப்பையும் தான் விநாயகர் வழிபாடு குலதெய்வ வழிபாடு இஷ்ட தேவதா வழிபாடையும் பண்ணிக்கோங்க பானலிங்கம் வேணுங்கிறவங்க திருச்சி சென்னை சென்னை ஆஃபீஸில் வந்து வாங்கிக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி நிறைய தகவல்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜிங்கிற யூடியூப் சேனலில் இருக்குது அதையும் பார்த்து பயனடைங்கள் நண்பர்களே நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிவ ஓம்